மதுராபுர நாயகே நமஸ்தே, மதுராலாபி சுகாபிராமஹஸ்தே, மலையத்வஜ பாண்டியராஜ கன்யே, மயி மீனாட்சி கிருபாம் விதேஹி தன்யே. அடி கதகளி கதகளி, கருவாயங்கதகளி, தினமும் பால் கிடைக்குது, நீ நல்லா இருக்கணும். அம்மா, தாயே, மதுரை மீனாட்சி. ஏன் ஜோசர், இது ஆம்பளை கிளியா பொம்பளை கிளியா? சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு குளிக்க வரும், அப்ப வந்து பாரு. கேட்டி சின்னமணி, உனக்கு எப்ப கல்யாணம்னு ஜோசியம் பாக்குறியா? எப்ப பாரு, உனக்கு இதே நினப்பு.
எங்க அண்ணனுக்கு பாக்குறேன். யாரு? கருவாயனுக்கா? அழகா முத்துன்னு பேர் இருக்கு போ. ஏண்டி கருவாயன் சொல்ற? முத்து என்ற கருவாயனுக்கு எண்ணி எண்ணமெல்லாம் நிறைவேற நல்லதொரு பதிலை சொல்லடி ஜெயமாலினி. ஏண்டா கிளிக்கு ஜெயமாலின் பேர் வச்சிருக்காங்க? அது துணிய கட்டல இல்ல, அதனால்தான். சரியா இருக்குமா ஜெயமாலினி? முத்து என்ற கருவாயனுக்கு ராமர் வனவாசம் போறது வந்திருக்குமா? ஓடி போனாலும் தேடி வரும், குடியிருப்போரால் குடும்பத்துக்காகாது, கேடு சூழ் ஊழ்வதை உறுத்துவதால் போக வேண்டும் வனவாசமே. என்ன என்ன நல்ல ருசியா இருக்கு. கரவாயா, நம் முதலாளிய தேடி பக்கத்தூர் ராசார் வந்திருக்காரு. உடனே நாலு இடையில விட்டு வாங்கிட்டு சொன்னார். இந்த அருவா, அதை கீழே போடு. சாப்பிட்டு எள்ளி போடலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன பெத்த ஆத்தா இல்ல, போட்டு வந்துடுறமா? என்ன பெத்த ராசா இல்ல, சாப்பிட்டு போடலாம். ஏமா, இப்ப இந்த இடத்த விட்டு நான் போக கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. சரி, இந்த இடத்த விட்டும் போகல, மேலையும் பாக்கல, போதுமா? சரி, நாளுதானே? ஏ, நாங்க குடிக்க மாட்டோமோ? அஞ்சா போடுறது. சொல்லுக்கு அரிச்சந்திரன், கவட்டைக்கு கருவாயன், ஒரு பய ஒண்ணு அசைக்க முடியாது போய். அடே அப்பா, உன்னை மாதிரி ஒரு கெட்டிக்கார நான் பார்த்ததே இல்ல. கொண்டு விட்ட, நான் வரட்டுமா? என்னமா பண்ற? கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படவே கூடாதுண்ணா. துப்புங்க. கணக்கு பிள்ளைக்கு நல்ல உத்தியோகம். பங்களா எங்க இருக்கு? அதோ தெரியல, அதான் பங்களா. ஏன், அது வரைக்கும் வண்டி போகாதா? வழி இல்லம்மா, வரப்பு மேலதான் நடந்து போகணும். வா. உயரமா நிக்கிறது கூட ஐயாவதுதான் கரும்பு. இப்படித்தான் போகணுமா, வேற வழியே இல்லையா? நீ வந்துட்டீல, ஐயா வழி பண்ணிருவாரு. சொல்லாமா? நீ யாரு? தங்கத்தோட தங்கச்சி பவுனாச்சே, தங்க அச்சில வாத்தி எடுத்தவ. முதலாளி பாத்து வைங்க கால. கருவாயா, அட கணக்கு புள்ளையா, வாங்க வாங்க. உன்ன பாக்கத்தாப்பா வந்தேன். இல்ல, பண்ணையார் தோப்போட்டி வச்சிருக்கிறையே ஒரு கையாகல இடம், அதுக்கு ஒரு விலைய போட்டு பேசி கிரையத்தை முடிக்கலாம்னு தான். யோ, நான் என்ன நிலத்தை ஏலமா போட்டேன்?
கருவாயா, இடத்துக்கா பஞ்சம்? இதை விட்டுபிட்டு வேற ஒரு இடத்துல வாங்கிக்கிறது? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க சொல்றியா? நல்ல ஆளியா. தோப்புக்குள்ள இருக்கிற பங்களாவுக்கு பண்ணையாரு வரப்பு வழியா நடந்து போக வேண்டியதா இருக்கு. உன் இடத்த கொடுத்துட்டீங்கன்னா வாசல் வரைக்கும் வண்டி போற மாதிரி ரோடு போட்டுக்கலாம்னு கேட்டு வர சொன்னாரு. ஏயா, அவங்க வசதிக்காக என் பூர்வீக சொத்தை விற்க முடியுமா? அட, விரும்பி கேக்குறாங்க வீண் பொல்லா போயதுக்கு. உள்ள விலகி நீ தர வேணாம்ப்பா, அஞ்சோ பத்தோ கூடுதலா வாங்கிக்க. யோ, ரொம்ப திமிரியா, வீடு கட்டுறதுக்கும் ரோடு போடுறதுக்குமா விளையிற நிலத்தை விற்க சொல்ற? கருவாயா, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லப்பா. அது என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க போகலாம். கருவாயா, போறப்பா, கபட்டியில அடிச்சு கண்ண கடைக்கப்படாத. என்னடா கொழுப்பா, கல் எறிஞ்சிட்டு ஏன்டா திரும்பிட்ட? நான் என்ன இருக்கேன்? எவன்டா அவன் கல் எறிஞ்சவன்? சரியா, நாமல இருந்த வெளிய வாடா. பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துருவாரு. ஓ,
அண்ணே வாங்க, பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல உண்மையைத்தான் சொல்லணும். தம்பி துரை, உன் கைய பிடிச்சு இழுத்தது உண்மையா? ஏன்பா, நீ அந்த பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தியா? இல்லண்ணே, அது வந்து அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட, இது பொது இடம், இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். தம்பி துரை தலை குனிஞ்சு நிக்கிறதுனால இவன் அந்த தப்ப செய்தாங்கிறது உறுதியாகும். அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கும். என்ன, சரிதானே? சரிதாங்க. என்ன தீர்ப்பு? சரிதானே? சரிதாங்க. எதுக்குப்பா இந்த 400 ரூபாய்? நானும் நாளைக்கு நாலு பொண்ணுங்க கையப்பிடிச்சு இழுக்கிறேன், அதுக்குத்தான் முன்கூட்டியே அபராத தொகையை கட்டுறேன். தகுவாயா, பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு, இப்ப நீ பேசுறது திகடு முகடான சமாச்சாரம். நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து? வயசுக்கு வந்த பொண்ண காரணம் இல்லாம கையப்பிடிச்சு இழுத்துட்டான், நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிறான்? நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க, நான் ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க வேண்டாம், அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். கருவாயா, பஞ்சாயத்து சொல்றத கேளப்பா. ஏ பெருசு, என் தங்கச்சி உன் பேரனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன், நீ சம்மதிக்கிறியா? ஏயா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிறான்? அது இந்த பஞ்சாயத்து யாராவது கேட்டீங்களா? சரிங்க, நமக்கு அந்த வம்பு அந்த பணத்தை கொடுப்பா, கொடு. உன் கோபம் ஆத்திரம் நியாயமானதுதான். தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கணும். கருவாயன் தங்கச்சிய தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு அச்சாரமா தான் இந்த பணத்தை வாங்கி. எப்படி நல்ல தீர்ப்பு? அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நம்ம கிராமத்துல நியாயம் இருக்கு. என்னங்கடா எல்லா பயிலும் தலை குறிஞ்சிட்டு நிக்கிறீங்க? தம்பி துரை எங்க? தம்பி சாப்பிடாம கொள்ளாம கோவிச்சுக்கிட்டு. ஏன் அண்ணன், நீங்க தான் பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அதான் தம்பிக்கு ரொம்ப வருத்தம். எங்களுக்கு தான் ஆசைப்பட்டு தரடா கைய பிடிச்சு எடுத்தேன், அப்புறம் என்ன? நம்ம பரம்பரை பழக்கம், கோபத்துல கைய பிடிச்சிட்டான், குழந்தை தானே. பரிசம் போட்டு பாக்குவத்துல மாத்திக்கிட்டமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டமா? பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே. ஊருக்கு தானடா சொன்னேன், உங்களுக்கா சொன்னேன்? ஏண்டா கடந்து பதறீங்க? விவரமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், அவனுக்கும் ஆறுதலா இருக்கும். கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான், ஆனா அவன் தங்கச்சி சின்னமணிக்குத்தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அதனால அவ தூக்கு போட்டுக்கிட்டா. பாவம், நம்ம கையில என்னடா இருக்கு? பாட்டி வந்துட்டியா? ஒரே தங்கச்சின்னு வசதியான வேலையில எடுத்துட்டியா? ஆமா, நான் சொன்னதெல்லாம் கட்டி வச்சிட்டியா? கட்டுறப்பா கட்டுறேன், அதுக்காகத்தானே இருக்க. சின்னமணி வசதியான இடத்துல வாக்கப்பட போற, அது சரி, நம்ம கல்யாணம் எப்பா? நமக்கா கேக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கத்தான்.
என்ன மாதிரி எல்லாம் வாகா வழியா பொண்ணு அமையுதுன்னா கஷ்டம்டா. வயசு 60 இன்னும் நினப்பு 20 இருக்கு பாத்தியா. பொக்குன்னு கட்டி கொடு, பொழுது போறதுக்கு மாதிரி ஊருக்கு போனேன். ஓகே, எங்க ஊர்ல கூத்து இருக்கு. என்ன அதிரடி பாவதுற, ஆரம்பிக்கலாமா? அர்மோனியம் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், வந்த உடனே ஆரம்பிச்சிடுறேன். கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிருச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்க தீத்துறேன். கூத்து கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாராடா சொன்ன? உங்களை சொல்லல. அண்ணே அதோ வராம எங்க, அதோ எங்க? ஐயோ அதிரடி பாவுதுற, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா? எங்க நடத்து பாக்கலாம். இது உனக்கே நியாயமா இருக்காடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா அருமணிய தபேலா? அருமணியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாராய கடையில வச்சிட்டேன். டேய் இரு இரு, கூத்து முடிட்டு உன நான் அப்புறமா பேசிக்கிறேன். கண்டிட்டுக்கார இங்க வாங்க, போச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. யோ இவாயா, இந்த ஊர்ல அருமணிய தபால கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க உரிமை மேலாம் தாராளப்பட்டுதான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க, நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். குடும்ப விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். அண்ணன் சந்தைக்கு போயிருக்காரு. இது நம்ம குடும்ப விஷயம், இதுல உங்க அண்ணன் தேவையில்லை. இல்லடா, நீ எங்க வீட்டுக்கு வரப்போறவ, எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. நாங்க 5 5 விரல் மாதிரி, எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. அப்படி வளர்த்திருக்கா எங்க ஆத்தா. உங்கறதுலயும் சரி, உடுக்கறதுலயும் சரி, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணா இருந்துகிட்டு இருக்கோம். சின்னமணிக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். என்ன புரியலன்னா அப்ப புறப்பட்டுருவான் சார். அந்த வாழைப்பழத்தை எடுமா. இப்ப நீ இந்த பழம் மாதிரி, நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இதனால சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இன்னைக்கு எங்கேயோ வச்சு புட்டோம். எங்க வச்சிட்டீங்க? வச்சது நீ. கேள்வி என்னையடா கேக்குற? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இப்போ எங்க கையில தமக்கு இருக்கு, உரிமையே இருக்கு. சினிமாவுக்கு சுச்சுவேஷனுக்கு தான் பாட்டு போடுவாங்க, ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை சுச்சுவேஷனே பாட்டா மாறி போச்சு. என்னடா? ஆமாண்ணே, உலகம் சுத்துதாடா. ஏன் கூட்டத்துக்கு முன்னாடி அடிக்கிறீங்க? புல்லா போட்டுட்டு வந்தா உலகம் சுத்தாதாடா? வாய முறா கழுத வாயா. பெரிய பூகோள ஆராய்ச்சியாளரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. உலகம் சுத்துதடா, இடம் இருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக. எப்பாடு பட்டாலும் இருந்தாது பூமி, அடைய கேடு கெட்டாலும் நமக்கேண்டா சாமி. சொன்னாலே பொல்லாப்பு வேணாண்டா இன்னும். உலகம் சுத்துதடா, இடம் இருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக. தெருவோரம் தினந்தோறும் வேட பாட்டு, அரிச்சந்திராசி பள்ளி
அண்ணாச்சி என்னாச்சு எல்லோருக்கும் பட்டாடி வந்து போச்சு. பொழுது போய் விறக்க ஏத்தாம எங்க போச்சு? எனக்கு தன் தங்கச்சி வசதியான இடத்துல வாக்க பண்ணணும் ஆசைங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருச்சு. கடைசியில ஆத்திரத்துல கருவாயனே தன் தங்கச்சிய அடிச்சு கொண்டுட்டாங்க. விவரம் தெரிஞ்சு விசாரிக்க போன என் அண்ணனையும் தம்பியும் விரட்டி விரட்டி வெட்டிட்டாங்க. அண்ணன் தம்பி நாங்க அஞ்சு விரல் மாதிரி, இப்ப கட்ட விரலும் சுண்டு விரலும் போயிருச்சு.
இதை தவிர உங்களுக்கும் கருவாயனுக்கும் முன்விரோதம் ஏதாவது உண்டா? எங்க ஆத்தா சத்தியமா எந்த தகராறும் கிடையாதுங்க, இது ஊருக்கே தெரியும், விசாரிச்சு பாருங்க. ஏயா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க. எந்த நேரத்திலையும் எங்க மூணு பேர் உசுருக்கு ஆபத்தா இருக்குமோனு பயமா இருக்குங்க. ஆமாங்க, மறைஞ்சிட்டான் பாக்காதீங்க, மறுபடியும் வருவான். தைரியமாயிருங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. முருகா வேலாயுதா சண்முகா ஆண்டவனி. இந்தங்க படவக்கற என்னம்மா 10 ரூபா தரீங்க, பாக்கி நிறைய இருக்க, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கப்பா. இல்லம்மா இப்ப வேணாம். ஐயோ, எங்க வீட்டுக்காரர் சாமி கும்பிட்டாரு, நீ போயிட்டு அப்புறம் வாங்க. காய்கறி வாங்கணும், பணம் கொடுத்துருப்போங்க. அப்பனே சண்முகா முருகா வேலாயுதா ஆண்டவனே, பாக்கெட்ல வச்சிருந்த பணத்துல 10 ரூபாய காணோம். ஏண்டி, நீ யாருக்காவது எடுத்து கொடுத்தியா? உங்களை கேட்காம என்னைக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்திருக்கேன் புதுசா கேள்வி கேக்குறீங்க? நேத்து ராத்திரி நான் தானே எண்ணி வச்சேன், அதுக்குள்ள எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? ஏண்டி, போலீஸ்காரன் வீட்லயே திருட்டா? இத பாருங்க, வாயு வயிறுமா இருக்கிற எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. நீங்க கும்புற அந்த முருக மேல ஆணையா நான் பணத்தை? ஐயோ, போத நிறுத்தடி. எங்க அப்பன் பேரை சொல்லிட்டாளே, நல்லா என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டான். எப்ப என் மகளை கொண்டாந்து விட போறீங்க? நீங்க அப்பா லெட்டர் போட்டார்ல, அதுக்கு பதில் போட வேண்டாமா? இப்ப அதான் முக்கியமா? ராவு பகலா கருவாயனை பிடிக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறேன், கண்டதெல்லாம் காதுல போடாத. அந்த கரிமேடு கருவாயனை புடிச்சு ஒப்படைக்கிறது தான் என் முத வேலை, அடுத்ததுதான் குடும்பம். இந்த புடி சாதனை, பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாகுற? ஓ, உசலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே? எதுக்கு கொலவழுகவா? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா, நீ தான அதிரடி பாகவதர். ஆமாங்க, உன் கூத்துல தானே கொலை நடந்தது. ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்டேன் உன்ன. அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ, அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல? இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா, கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேங்க. அந்த உட்கார்ந்துருக்காம பாருங்க எதிரொலி. அவன்தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன். அவனை புடிச்சு கேக்குற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான்.
அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. இல்லை, எங்கடா ஓடுற? காலையில பேசி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ, எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி வேல். பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க போடா? போ. பாண்டி, ஏய், ஏண்டா அந்த பாத்து ஓடுற? உன்னை பார்த்தா பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நீ தான் கொலைக்காரனாச்ச. என் தங்கச்சி கெடுத்துட்டாங்க, அதனால தான் கொலை பண்ணேன். ஊருக்குள்ள உன்னை போலீஸ் தேடுது. போலீஸா? நான் இங்க இருக்கறத போய் சொல்லிருவியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். பாண்டி, ரொம்ப பசிக்குது. ஊருக்குள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா? காசு தரடா. ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். ஆ, டேய், நீ ஏதாவது வாங்கிக்க. எங்கடா போற? ஆடு மேய்க்க. ஆடு மேய்க்கவா? கையில என்ன? முன்னாடி போகக்கா, நான் ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன். பொண்ணு கையில கொடுத்து சீக்கிரம் கூட்டியா?
பரவாயில்லம்மா. மாப்பிளைக்கு பொண்ண புடிச்சிருக்கா? என்னடா புடிச்சிருக்குமா? எங்க ஊர் பண்ண சம்பந்தம் என்ன குடுத்து வச்சிருக்கணுமே. ஆத்தா அப்ப இல்லாத பொண்ணு, அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கத்தா? ஏண்டி காளியம்மா புடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, சீனிக்காய் பேரு போகுது குடிங்க. பொன்னி ஏதோ சொல்லணுமா? சொல்லுமா. ஒளிவு மறைவில்லாம உள்ளத சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாம நல்லது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சு அது விவகாரம் ஆயிடக்கூடாது பாருங்க, அது நல்லதா? பரவாயில்ல சொல்லுமா. ஆத்துல ஒரு நாள் குளிக்க போனப்ப கருவாய எனக்கு எடுத்துட்டான். உண்மைதாங்க்கா, இதுக்கப்புறமும் என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தா நானும் வாக்கப்பட தயாரா இருக்கேன். நாய் வாய் வச்ச செட்டி, நமக்கு தேவையில்ல, வாட போகலாம். அடி பாவி, நடந்ததா இருந்தாலும் நாலு பேர் அறிய சொல்லலாமா? போன் தலையில நீயே மண்ண வாரி போட்டுக்கிட்டியே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குமா? என்னடா உன்னோட மண்டைய உடைக்காம விட மாட்டேன். எதுக்குடா? உன்னால தான் எங்க அக்காவோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னடா செஞ்ச? நீ தான் எங்க அக்காவுக்கு எடுத்துட்டியாமே. யாரா சொன்னது? எங்க அக்கா தான் சொல்லிச்சு. நீ பெரியவன், உன் தங்கச்சி கெடுத்தவங்கள கொலை பண்ணிட்ட, நான் சின்னவன் என்ன பண்ணுவான்னு நினைச்சியா? இங்க பார், மப்பி போலீஸோட வந்திருக்கேன். Come on.
ஆபத்துக்கு பாவம் இல்லை நினைச்சு ஆத்துல விழுந்த உன்னை காப்பாத்தின எனக்கு கெட்ட பேரா? உன்னை நான் கெடுத்தனா? வாய் கூசாம இப்படி சொல்லிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பொம்பளையா இருக்கிறதுனாலதான் சொன்னேன், நீதான் எனக்கு எடுத்த. என்ன கொலகாரனாக்காத, கோவம் எங்க போய் முடியும்? எனக்கு தெரியும்யா, வயசுக்கு வந்த பொண்ணு பெத்தவ கூட பிறந்த மேனியா பாத்திர முடியாது. அந்த உரிமை அவளை கட்டிக்கிறவனுக்கு தான் உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்த மேனியை ஒருத்தன் பார்த்த பிறகு வேறொருத்தனுக்கு வாக்கப்படுவாளா? மனசுல ஒருத்தனையோ முந்தானிய வேறொருத்தருக்குமா விரிக்க முடியும்? சுத்தி வளைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தன் கைய பிடிச்சி இழுத்ததுக்கு எவன் கட்டிக்குவான்னு பஞ்சாயத்துல நியாயம் கேட்டல்ல? இன்னைக்கு என் உடம்ப நீ பாத்துட்டியே, என்ன எவையா கட்டிக்குவான்? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? முடிவா சொல்றேன், என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை இருந்தா மறந்துரு. என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சுல ரெண்டு காலி, இன்னும் மூணு இருக்கு, அவங்கள தீர்த்து கட்டுறதா என் வேலை. அண்ணே, இன்னும் எத்தனை நாளைக்குன்னே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த கருவாயனுக்காக பயந்துகிட்டே இருக்கிறது. ஏன்டா அப்படி பயந்து சாவறீங்க? அதான் வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல? வீட்ல இருக்கிற மாதிரியா இருக்கு, ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஜெயிலுக்கு போறதுன்னா சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன முடிவு? இருக்கிற சொத்தையெல்லாம் வித்துட்டு எங்காவது வெளியூருக்கு போயிடலான்னு. இத பாருங்கடா, நீங்க சொல்றது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வர இஷ்டம் என்ன? எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். நீங்க எங்க வேணும்னாலும் போங்க, செலவுக்கு வேணும்னா மாசம் மாசம் உங்களுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அனுப்புற பிச்சை காசை வச்சுக்கிட்டே வாழணும்னு எங்களுக்கு ஒன்றும் விதி கிடையாது. எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. இது நம்ம பரம்பரை சொத்து, இதை பிரிக்கணுங்கிறது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அது வரைக்கும் நீங்க உயிரோடு இருந்தா தானே? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இப்படி பயந்துகிட்டே இரு. அவர் எலுமிச்சம்பழத்தை உருட்டுறது மாதிரி சொத்தை எல்லாம் சுருட்டிட்டு போகட்டும். அப்பா, அவரை கொலை பண்றதுதான் வழிங்கிறியா? ஆமா, இப்ப உள்ள நிலைமையில நாம அவரை கொலை பண்ணிட்டோம்னா பழி கருவாய் மேல போயிரும். அப்ப தூங்கும் போது கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம். நல்ல யோசனை. அவர் தூங்கும் போது நீ கழுத்தை நெறி, அவர் ஆணு கத்திக்கிட்டு சாகட்டும், இங்க உள்ள போலீஸ்காரங்க எல்லாம் உன்ன புடிச்சிட்டு போகட்டும், நான் எலும்புச்சி மடத்தை உருட்டிக்கிட்டே இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன். விவசாய கட்டவனே, விஷத்தை கொடுத்து கொல்லணும். விஷத்தை கொடுத்துட்டா வீட்டுக்குள்ள இருக்கவங்க கொண்டுட்டாங்கன்னு சண்டையை வரும். அதனால தூக்க மாத்திரை கொடுத்து நல்லா தூங்க வச்சிருவோம். தூங்கினதும் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம். நல்ல யோசனை, இத நீயே செய்ய. அண்ணே, மூத்தவரு நீங்க, தலை இருக்க வாழாடலாமா? நல்ல காரியத்தை நீங்களே செய்ய, மத்தத நான் பாத்துக்கிறேன். எதை பாக்குற? நான் தூக்கல தொங்குறதையா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீ பாலை கொண்டா, நான் மாத்திரையை கொண்டு வரேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவோம். என்ன கம்பவுண்டர், எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறினீங்க? எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா? ஆரம்பங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா? ஐயோ வேண்டானே. என்ன ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு, எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்கற மாதிரி உத்தேசமா? அதெல்லாம் நீங்க பணம் பணமா அப்படின்னா? அடடடா, அதை நான் பார்த்ததே இல்லையே. எங்க எடு பாப்போம். அண்ணே, அது ஏன் பணம்? நீ அடிச்ச, கவர்மெண்ட் எல்லாம் அடிச்சது. இந்த பணம் ஏன் ஜோப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது. இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும். நமக்கு எப்படி வசதி? சும்மா வச்சுக்க, நான் வர்றேன். அட வச்சுக்கப்பா, அட வளைய விடுங்க, அட வச்சுக்க, அட வச்சுக்க. ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி 4 பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம். கண்ணே கூசுதப்பா, ஏன் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு.
என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்லை. இது மூணு வேளை சாப்பிடு. இத சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டுட்டு இத சாப்பிடலாமா? சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. ஏய் போயா அடுத்தால். ஏ வாங்க, நான் ஒருத்தங்க உட்கார்ந்துருக்கேன்ல, எனக்கு முன்னாடி போறியே. ஆமா சொல்லிக்கல. எப்படி ரூபாய்க்கு 10 விக்கிறதா சொன்னாங்க, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமரா பேசிட்டியே, வாரத்துக்கு 4 கூத்து நடந்துட்டா? உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அழைவாங்களா? வந்த ஜோரிய பாரியா? இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கும்ல. இல்லைங்க, கையில அடிபட்டுடுச்சு. ஐயோ ரத்தம் ரத்தம். ஆமா ரத்தம். போமா. இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? தோசை சுடும் போது. தோசை சுடும் போது வந்துச்சாமல்ல? அது என்ன, தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா? நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும். இல்ல பூட்டுக்கல்லு. போயா. டேய் என்னாச்சு? எப்படி அடிபட்டது? ஏய் என்ன இதெல்லாம்? உங்களை பாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் ஆடுனேன். பாக்கணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? எப்ப சந்திக்கணும், எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா? ஏன் பெரியவர இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மறந்து தடவுறா? தடவ மாட்டா. புடிப்பாங்கறியா? சாயந்தரமா ஆத்தங்கரையில சந்திப்போம். ஐயோ சீக்கிரம் கட்டிப்படுங்க. யோ கட்டாயா கட்டுற, யானை காலு கட்டுற மாதிரி. உள்ள வரும்போது அந்த கையில காயம், வெளியில போகும்போது இந்த கையில கட்டு, வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற? நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அத கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா. அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கண்ணே, காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த 10 ரூபாய நீயே எடுத்துக்க. என்ன தைரியத்துலடா இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க? இத வச்சு என்ன செய்ய முடியும்? நீயே வச்சுக்க. அண்ணே ஒன்னு அந்த சம்பளமான உடனே பாதி எனக்கு கொடுத்துறேன். பாதியா? ஒரு நியாய தர்மமா கேளுங்க. நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த 10 ரூபாய நான் உங்ககிட்ட கை நீட்டி கேப்பனா? அகசிலுக்கு தாவணி காத்துல பறக்குது, அகசிலுக்கு தாவணி காத்துல பறக்குது. பத்திரம் பத்திரம் பூங்கொடி உன் சிரிக்கும் பூங்க மனசை இழுக்குது. சேர்த்துக்க சேர்த்துக்க பைகிளியே வாலிப காத்து ஆடுது கூத்து, வாலிப காத்து ஆடுது கூத்து. இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனசை புரிஞ்சுக்க பார்த்துக்க பார்த்துக்க பைங்கிலியே. அகசிலுக்கு தாவணி காதலில் பறக்குது, பத்திரம் பத்திரம் பார்த்துக்கையும் சிரிக்கும் சோமுக மனசை எழுக்குது. சீக்கிரம் சீக்கிரம் சிலுக்கு தாவணி காத்துல பறக்குது, பத்திரம் பத்திரம் பொங்கொடி உன் சிரிக்கும் பூங்க மனசை இழுக்குது. சேர்த்துக்க சேர்த்துக்க பைங்கிலியே. மல்லை கண்டதா
கண்ணித்தேனை உண்ணத்தானே காதல் வந்து வந்தது. அள்ளும் போது நெஞ்சுக்குள்ளே ஆசை வெள்ளம் பொங்குது. காற்றுல பறக்குது பத்திரம் பத்திரம் பூங்கொடி, உன் சிரிக்கும் பூமுகம் மனசை இழுக்குது. சேர்த்துக்க சேர்த்துக்க பைங்கிளியே இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனச புரிஞ்சுக்க பார்த்துக்க பார்த்துக்க பைங்கிளியே தாவணி காதலில் பறக்குது பத்திரம் பத்திரம் பார்த்துக்க உன் சிரிக்கும் பூமுகம் மனசை சீக்கிரம் சீக்கிரம் சேர்த்துக்கலாம். நீ என் கூட வா. ஏன் பயப்படுறீங்க? நான் தான் கூடவே இருக்கேன்ல.
வீட்டை சுத்தி பலத்த பாதுகாப்பிருந்தும் அவன் ஓட்ட பிரிச்சு கொலை பண்ணியிருக்கிறான்னா அவனுக்கு என்ன தைரியம் இருந்திருக்கணும்? நீங்கள என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், அது வந்து உடனே தேடி இருந்த அவன் நிச்சயம் கிடைச்சிருப்பான். கருவாய் உங்களை கண்டு பயப்படல, அவனை கண்டு நீங்க தான் பயப்படுறீங்க. உங்களை அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். மிஸ்டர் வேல்பாண்டி, கருவாயனை புடிச்சு கொடுத்தாலோ அல்லது அவன் இருக்கிற இடத்த சொன்னாலும் அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசளிக்கப்படும். சுத்துப்பட்டு கிராமத்துல எல்லாம் தண்டவரம் போட சொல்லுங்க. எஸ் சார். இதனால சகலமான சனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், கருவாயனை உசுரோட புடிச்சு கொடுத்தாலோ அல்ல இருக்கிற இடத்த தெரிவிச்சாலோ அவர்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும். இது கவர்மெண்ட் ஆர்டர் சாமியோ. உன்னை புடிச்சு கொடுத்தா 5000 ரூபாய் கொடுக்கறதா? ஊர் பூரா தண்டாரம் அடிக்கிறாங்க. புடிச்சு கொடுக்க வந்தியா? அன்னைக்கு எங்க அக்கா சொன்னது நம்பி உன்னை நான் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேன். இனிமே சத்தியமா என் நாக்கர்த்தா கூட உன்னை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன். சரி சரி, நீ போ. ஏன்டா நினைக்கிற? முன்னெல்லாம் நீ திங்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லுவ, இப்ப எப்படி சாப்பிடுற? பசியா தானே இருப்ப? இந்தா அவச்ச கிழங்கு இருக்கு, சாப்பிடு. சாப்பிடு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்ன மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வரமாட்டாரு. ஏன்? சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்கிற மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்துங்க ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சிய வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர்தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. வாங்கடா. பிள்ளையாரப்பா, நீதான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி புறப்படுங்க, இப்பவா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருப்போங்க, நாங்க வந்து சேர்ந்துறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நினைச்சேன். கூச்சா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ, அரிசியில கிளப்பாதீங்கய்யா, ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா? முடியாதா? வர முடியாதுரா. ஏய் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏ ஓட்டுங்கடா. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓடிட்டு போங்க. போ போ. எங்க பண்ண? நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது?
அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்கே செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். காலில் மூணு எத்து எத்துங்க, மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுற. ஏ மீச ஆளை விட்டுடாத, தாடி பின்னாலவா. மொட்டை முன்னால போ. என்ன அந்த ஆள் மறுபடியும் அடக்கப்படுறானா? அதெல்லாம் இல்ல, ஒத்துக்கிட்டாரு. நீங்க புறப்படு. நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த ஆளோட சிஷியனாம்ல. யோ, சிஷியன் உள்ள கொசிமில்ல போயா? இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவரு சொன்னாரு. மூணு எத்து எத்துனாத்தான் நீ வருவே. நீ எத்தனை அலஞ்சேரி குத்தனாலும் சரி, நான் அந்த ஆள் சிஷியன் இல்ல, போகையா? சரியா வரமாட்டானுங்களே. ஏய், மூணு எட்டு எட்டு. ஐயோ, செருப்பல்ல மிதிக்காதயா, வந்து இல்லையா, இருங்கய்யா. ஐயா ஐயோ, அந்த ஆள் சிஷியன் தான், அந்த ஆள் சிஷியன் தான். கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான்? இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா, செருப்பு எடுத்துக்கிறேன். ஐயா, மூணு எட்டுலயே வந்துட்டானா? சிஷ்யா குருவே. ஏய், இதெல்லாம் வீட்ல வச்சுக்கங்கடா. யார் வீட்லங்க? ஏன் வீட்ல வச்சுக்க? ஏய், இவங்களை வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா. ராஸ்கோ பண்ண அடிக்கிறாரு. வண்டி மாடு குறை சாஞ்சானம்மா, பஸ்ஸ புடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். இன்னும் கவலைப்படாதம்மா, இன்னும் நாலு எட்டு நடந்தா பஸ் புடிச்சிடலாம். அம்மா, இடுப்பு வலிக்குது, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன பெத்தவளே, ஒன்னும் கவலைப்படாதம்மா, உன்னை பெத்த அப்ப நான் இருக்கம்மா. அந்த அம்மா வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ குடிச்சுக்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? ஏன் குடிக்கிற? எதுக்காக குடிக்கிற? என் மக படுற வேதனைய என்னால தாங்க முடியலையா, அதனாலதான் யா குடிக்கிறேன். ஏமா, இந்த குடிகாரனை நம்பி கூட வரலாமா? வாங்க ஆஸ்பத்திரி போலாம். நீங்க யாருங்க? கருவாய. எனக்கு நிம்மதி. சரி சரி, கொஞ்சம் வெளியே. அந்த அம்மா கிட்ட யார் எவர்னு விசாரிச்சு தகவல் சொல்லி அனுப்புங்க. பாருங்க. நல்லதுப்பா. என் சம்சாரம் இங்க பிரசவத்துக்கு வந்ததா கேள்வி. உங்க சம்சாரமா? ஆமா, உள்ள இருக்காங்க, வாங்க. குழந்தை தானே? ஆமாங்க. அடாடா, பிறக்கிற முதல் குழந்தை.
ஆம்பளை குழந்தைய பிறக்கணும்னு எங்க அப்பா முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். முருகன் பேரே வச்சிருவோம். இல்லீங்க, நான் பேர் வச்சிட்டேன். வச்சிட்டியா? என்ன பேரு? முத்துக்குமரனா இல்ல செந்தில் வடிவேலனா? இல்லீங்க, கருவாயன். என்னது, கருவாயனா? ராப்பகலா எந்த கொலகாரன புடிக்கணும்னு நான் துடிச்சிட்டு இருக்கோம், அவன் பேரையே ஏன் பையனுக்கு வச்சிருக்கற? விளையாடுறியா? அந்த புள்ளைய கொண்டு வந்து என்ன சேர்க்கலனா அந்த நடுக்காட்டுல என் உயிரே போயிருக்குங்க. ஏமா, இந்த பக்கமா கருவாயன் வந்தானா? இல்லீங்களே,
என்ன இது? என்னோட சுருக்கு பையங்க. ஜாக்கிரதையா வச்சுக்க. ஐயா வந்தது வந்தீங்க, இந்த விரக்கத்தை கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். சௌபி இங்க வா. விரகணமா இந்த கணம் கணக்குது? இது வைரம் பஞ்ச கட்ட, அதான் இந்த கணம் கணக்குது. ஏ வைரம், கருவாயனை பார்த்தா சொல்லி அனுப்பு, ஏமாத்தலாம் நினைக்காதே. ஐயோ நீ எவ்வளவு பெரிய புத்திசாலிக்கு, உங்களை ஏமாத்த முடியுமா? ஏ சகப்பி நன்றி. ஆமா பாத்து சகப்பி, நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வா. எனக்கு தெரியும் நீ காளியம்மா, உள்ள கருவாயன் இருக்கானு. நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கியா, நான் போய் ஆஸ்பத்திரியில மருந்து வாங்கிட்டு வரேன். அடிபட்டு மருந்து போட இங்க யாராவது வந்தாங்களா? அப்படி யாரும் வரலீங்க. கருவாயனை ஷூட் பண்ணியும் அவ எங்கயோ எஸ்கேப் ஆயிட்டான். ஒருவேளை மருந்து போட இங்க வரலாம், வந்தா நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிங்க. இல்ல அடிபட்ட காயத்துக்கு யாராவது மருந்து கேட்டா நீ கொடுக்க கூடாது. சரிங்க. உனக்கு என்ன? கால முள்ள கிழிச்சிருச்சு, மருந்து போட வந்தேன். மூர்த்தி நீ இங்கேயே இருந்து கவனிச்சுக்கோ, ஜாக்கிரதை. பஞ்சில கொஞ்சம் மருந்து வச்சு கொடுங்களேன். கட்டு கட்டியாச்சுல, பின்ன எதுக்கு? நான் காட்டு வேலைக்கு போறவ, கையில குடுத்தீங்கன்னா நாளைக்கு வச்சுக்குவேன். சரி சரி வாங்கிட்டு போ. இந்த விறகுக்காரி வீட்ல என்ன வச்சிருக்கேன்னு தேடி வந்தீங்க? ஒண்ணும் இல்ல. காட்டுக்குள்ள காதல்
அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சு போச்சு. ஆனா மந்திரவாதி, என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும், காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது இல்ல குருவே. ஆமாண்டா, பேசுடா ஆசதீர பேசு. மந்திரவாதி, நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பன மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம், எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருது. இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா? சரி, கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கு. கிளினா கிளி, பச்சை கிளி. அடடா என்ன அழகா இருக்கு, பேயா புடிச்சிருக்கு. முன்னாடியே பாத்துருந்தா உன்ன நான் புடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா, மரியாதை குறையிற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியாடா அங்க பேய் கிடைக்குது, இங்க பூதம் மிதிக்குது. என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிறேன். மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணிய ஒரு குண்டால கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒண்ண போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு, இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்து வாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க, நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா. அது அவர் தலையில இருக்க. அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது, வேணா வலிச்செடுக்கலாம். நாய் முடியல, நரமுடி நாள் கொண்டு வா. நாய் முடியா? அதுலயும் நரமுடியா? பின்ன என்ன குறை முடியா? நாய் கடிக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு, கடிக்காது. மந்திரமா வாடங்க. என்ன என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டல, இப்ப போ. நாய் கடிக்கு, தொப்புல சுத்தி 18 ஊசி. சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18 மந்திரத்தை சொல்லு போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, இந்த கொண்டு வந்துறேன். இருடா, விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க, நாயை காட்டுங்க, புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரி, இங்க பாருங்க, அது வந்தா தான் பூஜையே நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். சரி போய் புடுங்க. இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி, நான் இதுல புடிங்கிறேன். எப்படி இருக்கு நாயே?
அது குட்டி நாயி, இதுல போய் புடுங்கயா நீ. இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயி. போய் புடுங்கயாண்ணா. ஐயோ அப்பனே சண்முகா முருகா, கண்ணு போனதும் கவர்மெண்ட் அனுப்பிட்டாங்க. அதுக்காக ஏங்க தினம் வருத்தப்படுறீங்க? குழந்தை ஏன் ஆகறான்? இருட்டா இருக்கா? இருக்கலாங்க. விளக்கேறியல? அடுப்பும் விளக்கும் தவிர மத்ததெல்லாம் எரியுதுங்க. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்லைங்க, குழந்தை பசியில அழுகுது. பால் வாங்கி குடுக்கறதானே? காசு இல்லைங்க. கடைக்காரங்கிட்ட கடன் சொல்லியாவது ஒரு பால்டின் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? இனிமேலும் கடை கொடுக்க கடைக்காரனுக்கு நம்பிக்கை இல்லைங்க. பக்கத்து வீட்லயாவது பால் வாங்கி குடுக்கறதானம்மா? பக்கத்து வீடும் வேலை போன போலீஸ்கார் வீடுதாங்க. பாப்பா கருவாயா, கண்ணு தெரியாத நீங்க வர்றது நான் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க? நடந்து வர சத்தத்தை வச்சு வர்றது பூனையா புலியான்னு தெரிஞ்சுக்கிறதான் போலீஸ்காரன் உத்தியோகம். உன் நடைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு போலீஸ் வேலை போனதுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. வருத்தப்பட வேண்டியது கவர்மெண்ட் தான். ஏன்னா இவ்வளவு திறமையான ஒரு போலீஸ் அதிகாரிய அவங்க இழந்துட்டாங்க. இருந்திருந்தா உன்னை நான் பிடிச்சு கொடுத்துருப்பேன். அதான் எங்க அப்பா முருகனா பார்த்து என்னை தண்டிச்சிட்டான். இந்தாங்க. என்னது? பால்டின் வள்ளி வாங்காத. ஏங்க? என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும்பா. தப்பா நினைக்காதீங்க, என் தங்கச்சியா இருந்தா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேனா? நான் எதையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதையும் நான் இங்க வரதையும் தடுக்காதீங்க, தப்பா நினைக்காதீங்க. இந்தாங்க நான் வரேங்க. ஒரு முக்கியமான விஷயமா பெரியவரை பாக்கணுங்க. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்ன சொல்லு? என் பொண்ணுக்கு அனுப்பானடி மாப்பிள்ளைய பார்த்து பரிசம் போட்டாச்சுங்க. இப்ப என்னடானா, நம்ம ஊர் கம்பவுண்டர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவ ஒத்த கால நிக்கிறா. அந்த பையன்கிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்த்தங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த விஷயம் எங்க உறவுக்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அவமானமா போயிடுங்க. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி செய்யணும். வெளியூர்ல இருந்து புழைக்க வந்த பையன் உள்ளூர்லயே விளையாட்டு காட்டுறானா? ஆக வேண்டியதா? நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம போ. சரிங்க. வீட்டுலயே கண்ணி கிடையாத பொண்ணு இருக்கா? இது வரைக்கும் நம்ம கண்ணுல படாம போச்சு. எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாரோன்னு எனக்கு கவலையா இருக்கு. எங்க உறவுக்காரங்க கூட சொல்லி லெட்டர் போட்டிருக்கேன், வந்தது பரிசம் போட்டுறேன். ஏய், ஏன் அழுகுற? யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். நீ பயப்படாம வீட்டுக்கு போ. கம்பவுண்டர் பையனோட ஓடி போலான்னு பாக்கறியா? ஓடி ஓடுறேன்.
பாண்டி பாண்டி, என்னாச்சு உனக்கு? சரி, வா ஆஸ்பத்திரி போலாம். ஆடுங்கடா, ஆடுங்க. என்னடா கல்லு வந்து விழுக்குது? எவனாவ கல்லறிஞ்சது? ஏமாத்தானே எனக்கு தெரியுமா? ஆமா, நீ உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையே தான் கட்டிக்க போறியா? மருந்து குடிச்சு செத்தாலும் சாவன தவிர எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைக்கு நான் கழுத்து நீட்ட மாட்டேன். அண்ணா, நீங்க தான் எனக்கும் கம்பவுண்ட் இருக்கும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமா, வாங்க போகலாம். இந்த இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லபடியா படிச்சுக்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. கைமாறு எதிர்பார்த்து இந்த கருவா எந்த உதவியும் செய்ய மாட்டான். புறப்படு, நாங்க போயிட்டு வரோம். வேல் பாண்டி, கருவாயன் இங்க அடிக்கடி வந்துட்டு போறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அடிக்கடி வர்றதில்ல சார், அவன் இங்கேயே தான் இருக்கான். இங்கேயா? இதோ தொட்டில் இருக்கானே என் பையன், அவன் பேரும் கருவாயன் தான். மிஸ்டர் வேல்பாண்டி, கடமையே கண்ணா இருந்த நீங்க குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கிறீங்க. கவர்மெண்ட் உத்தியோகமும் காக்கி சட்டையும் தான் வசத்தின்னு இருந்த கண்ணு எனக்கு போனதும் கவர்மெண்ட் வேலையை விட்டு துரத்திருச்சு. இன்னைக்கு கருவாயன் தான் கஞ்சி ஊத்திட்டு இருக்கிறான். அவன் கஞ்சி ஊத்துறாங்கிறதுக்காக போலீஸ் அதிகாரியா இருந்த நீங்களே சட்டத்துக்கு துரோகம் செய்யலாமா? சட்டம், இந்த கவர்மெண்ட், என் விசுவாசம், உழைப்பு எல்லாத்தையும் மறந்துருச்சு. ராவு பகலா சோறு தண்டி இல்லாம குழந்தை குட்டின்னு பார்க்காம இந்த சட்டத்துக்காக உழைச்சனே, இந்த சட்டம் எனக்கு என்ன பண்ணுச்சு? மிஸ்டர் வேல்பாண்டி, நீங்க அடிபட்ட வேகத்துல பேசுறீங்க. உங்க உணர்ச்சிகள் எனக்கு புரியுது. சட்டம் கடவுளுக்கு சமம். சாமி விக்கிறதுக்கு பால ஊத்துறத ஆத்திகம் பார்த்தா
அது அபிஷேகம்னு ஆனந்தப்படுவான். அதே நாத்திகம் பார்த்தா பாலை இப்படி வீணா கொட்டுறாங்களேன்னு ஆத்திரப்படுவான். இதுவரைக்கும் சட்டத்துக்கு ஆத்திகனா இருந்த நீங்க இப்போ நாத்திகனா மாறிட்டீங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். இனிமேலாவது சட்டத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமே என் மனசாட்சி தான் எனக்கு சட்டம். நீங்க போகலாம். அம்மா தாயே, இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிடாத, வேணா கையில கொடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல. பேயி உனக்கு பிடிக்கலையா? எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. அவருக்கும் வயசாயிடுச்சா? அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச. நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். நானும் மந்திரவாதி இல்ல, மந்திரவாதி மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா? சரி, அடுத்து என்ன செய்யல உத்தேசம்? சிரிச்சிட்டான், நம்ம கிட்ட சிக்கிட்டான். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாழே, பச்சை கிளி. நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. வழியா? இந்த வழியா வெளியே போயிடலாமா? பகல்ல உங்களுக்கு ரொம்பதான் தைரியம். அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா? உங்க இஷ்டம். அப்ப சரி, சட்டு புட்டு நகை நட்டு காசு பணத்தில் செட்டப்பா வையே, ராத்திரில கம்பி நட்டுடுவோம். ஏய், எதுக்கு இங்க இருந்து ஓடுன? இல்லையே, சத்தியமா இங்கதான் நின்னியா? சத்தியமா குருவே, நான் இங்கதான் நின்னேன். பேய் பெருங்கோளாறு பண்ணிருச்சோ? பெருங்கோளாறு? என்ன குருவே, சவுரி முடி வச்சுட்டு வந்துருவீங்க? அடிச்சி, அது கணக்கு இது நாலு முடி நடுமண்டையில புடுங்குறது. இதை கொடுங்க, நான் அடிச்சுட்டு வரேன். ஓ மண்டையில இருக்கிறத புடுங்கி அடி. பேய் முடி ஏடா. ஏய் காளி, இங்க இருக்கு. காளி நீ வாடி. நான் சிரிக்கல. பாகவதரே, நான் தான் உங்க பரம ரசிகன். ஹரிச்சந்திர மயானகண்டத்துல சிரிப்பீங்களே ஒரு சிரிப்பு, அதுல சித்தவன் தான் இப்ப ஆவியா வந்திருக்கீங்க. சத்தமே வரல. பேய் ஆத்தங்கரை காத்துக்கிட்டு இருக்கா? நான் போய் ஓட்டுறேன். நீயா? எங்கயா இன்னும் அவரு காணும்? உங்களை என்ன கூட்டிட்டு போய் சொன்னாரு, அவர் பின்னாடி வராறாங்க. அப்படியா? நகனத்துல பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவரு சொன்னாரு. எல்லாம் பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அப்ப போலாமா? கொண்டாங்க. உங்களுக்கு எனக்குதான் ரொம்ப பொருத்தம். என்னையா சொல்ற? நீங்களும் ஊதா, நானும் ஊதா. வாங்க. ஒரு டிக்கெட் கொடு. யாரு? கருவாயிரண்ணா? காசு வேண்டாம், இந்தாங்க. பரவாயில்ல, மீதி காசுக்கு ஒரு டீயும் ஒரு கட்டு பீடியும் வாங்கிட்டு வரையா? சரிண்ணே, நீங்க எந்த பக்கம் உட்காந்துருப்பீங்க? ரெண்டாவது தூண் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். என்ன? மந்திரவாதம் ஈ நாட்டில் ஒன்னும் நடக்கல. என்னா சின்னாசன் கண்டுவங்கில? எனக்கு மலையாளம் பேச வராதுங்க. எங்கே வரும்? மலையாளம் சகல பாஷையுடையும் ஜீவனாடியா. ஈ மலையாளத்தில் இருந்தான சகல பாஷையும் பிரிவு. இதா நோக்கு, நீங்களோட ராஜ்யத்தில் ஈ நடனம் என்று பயனோ அது இவடத்த கதகளியில் இருந்து போயதா. பின்ன ஈ மிருதங்கம் உண்டல்லோ அது செண்டையிலிருந்து போயதா. பின்ன சித்திரக்காரர் அத்த பேரும் ஈ மலையாளத்திலிருந்து போயவரா. சங்கீதம்? சரி சரி போதும், உங்க மலையாள பாஷ ரொம்ப வசதிதான். இங்க தமிழ கொஞ்சம் பேசுங்கோ பாப்போம். இது காக்குமா வல்லிய கஷ்டம். எனக்கு தமிழ் பேசுறதுக்கு மாத்திரமா தெரியும், பாடானும் தெரியும். பாடக்கூட தெரியுமா? எங்கே பாடுங்க பாப்போம். தமிழ் கேட்டுக்கோ. சரஸ்வதியே சரணம் எங்கே சகோமாய் தீரம் தம்மா.
நீங்களா? என்னடா நீங்க வரது தெரிஞ்சு வரத்தை நிறுத்திட்டாங்களா? அது இல்லைங்க, நீங்க வரது தெரிஞ்சு கருவாய் உள்ள காத்துக்கிட்டு இருக்கான். கருவாயனா? கருவாயனா? நீ என் கூட வா. எதுக்குங்க? நான் வந்ததை நீ கருவாயங்கிட்ட சொல்லிட்டீன்னா அதுக்காகத்தான். ஐயா வாடா, துரோகம் பண்ணுவனா? இனி தமிழ் அல்லாவடிக்கு மலையாளமே பேசறதில்ல. கேட்டா இந்தா பேசிட்டீங்களே. அட சார், கருவாயம் கிடைச்சாச்சு, கருவாயம் கிடைச்சாச்சு. எங்க? இந்தா இவனா? இந்த ஆளுதான் தியேட்டர்ல கருவாயை நான் பாத்திருக்காரு, டிக்கெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏமே? ஆமா சார், டிக்கெட்டை வாங்கிட்டு மீதி காசுக்கு டீயும் பிடிக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிருக்கா சார். நான் சோழ வந்தா இன்ஸ்பெக்டர் அருணகிரி பேசுறேன். கருவாயன் சினிமா தியேட்டர்ல இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. நீங்க உடனே ஒரு பெட்டாலியன் போலீஸ் அனுப்பிச்சீங்கன்னா அவனை தியேட்டர்லயே பிடிச்சிடலாம். தேங்க்யூ சார். மூர்த்தி. எஸ் சார். நீ கேபின் ரூம்லயே இருக்கிற, இந்தாப்பா நீ அவனுக்கு டீயும் பீடியும் கொண்டு போய் கொடுக்குறேன். அவன் டீ குடிச்சு பீடி பத்த வைக்கும் போது மூர்த்தி நான் உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். நீ உடனே தியேட்டர் மத்தியதுக்கு லைட் ஆன் பண்ணணும். அப்ப நம்ம போலீஸ் எல்லாம் அவன் அப்படியே சுத்தி வளைச்சுக்கணும். தியேட்டர் மத்தியில் இருக்கிற லைட்டினுடைய சுவிட்ச் இதுதான் சார். மூர்த்தி. உன் கவனம் பூராவும் கருவாய மேலேயே இருக்கட்டும். ஓகே சார். அவன் பீடி பத்த வச்ச உடனே லைட் சுவிட்சை போடும். ஓகே சார். இந்தாப்பா எந்த காரணத்தை கொண்டும் படத்தை நிறுத்தக்கூடாது. சரிங்க. ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏதாவது கோளாறு பண்ண உன் எலும்ப முறிச்சுடுவேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க. நீ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச. சரிங்க சார். போ. ஒவ்வொரு ஆளா செக் பண்ணி அனுப்பு. எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டான்.
தைரியம் இருந்தா கொலை செய்த பாடியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இருப்பான். அவன் செஞ்சது போலீஸுக்கே சவால் விடுற மாதிரி இல்ல. ஒவ்வொரு தடவையும் கருவாயன் எப்படியோ தப்பிச்சிடுறான் சார். நோ நோ, கருவாயனோட கேஸ்ல உங்க அணுகுமுறை சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவன் தப்பிக்கிறதுக்கு ஊர் ஜனங்களே சப்போர்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா யாராய் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி பிடிச்சிடுறேன் சார்? பிடிச்சே தீரணும். உங்களுக்கு 48 மணி நேரம் டைம் தர்றேன். உயிரோடு பிடிக்க முயற்சி பண்ணுங்க, இல்ல ஷூட் பண்ணுங்க. இது கலெக்டர் ஆர்டர். கான்ஸ்டபிள், சிகரெட் வாங்கிட்டு வா. அண்ணே, நான் இட்லி கட்டிட்டாங்க. ஏண்டா பாண்டி, தினமும் இட்லி கட்டிட்டு போறியே, யாருக்குடா? எங்க அக்காவுக்கு தான். சரி சரி, இந்தா. அண்ணே, ஒரு 4 இட்லி கட்டிட்டாங்க. என்னத்தா உனக்குன்னு சொல்லி இப்பதான் தம்பி 4 இட்லி வாங்கிட்டு போறான்? எனக்கா? ஆமா, எனக்கு. நான் ஒன்னு வாங்கிட்டு வர சொல்லியே. ஊருக்குள்ள போகணும், பையனை பார்த்தாகணும். இப்ப என்ன பண்றது? ஊருக்கு புதுசா இருக்கு? நான் அம்மாசையோட மச்சான், சமயநல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? துணிமட்டையெல்லாம் கூட அம்மாசி வீட்டுல நான் கொண்டு போய் சேர்த்துறேன். நீ யாரு என்னன்னு தெரியாம எப்படி சாமி குடுக்கறது? ஒரு துணி காணாம போனா கூட வம்போ வம்பு. விருந்துக்கு வந்தவன போய் விவகாரத்துல மாட்டி வைக்க பாக்குறீங்களா?
சரியா போச்சு போ. நான் தான் கருவாயன். ஐயா சாமி, பண்டிச்சுக்கணும் சாமி. நீங்க தான் கருவாயனா சாமி? என் மச்சான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு சாமி. இந்தாங்க சாமி, இந்தாங்க புடிங்க சாமி. பத்திரமா பார்த்து போங்க சாமி. இந்த பாலா போன போலீஸ்காரனுங்க உங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக கண்டடத்துல எல்லாம் சுத்துறாங்க சாமி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியே போகையில அந்த கழுதி ஓட்டிட்டு போயிருங்க சாமி. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, ஏன் கல்யாணம் நடந்த அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, ஏன் கல்யாணம் நடந்த அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. என் கல்யாணம் அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி. திருபோட்டு சாமிக்கு நீ அவரோடு பேச்சு, உடலுக்குள் சுமையாக உணவுது மூச்சு, உலகத்தில் எனக்குள்ள எல்லாமே போச்சு. கடிவாள இல்லாத குதிரையத்தான் பல போட்டு பிடிக்க பல பேருதான். கடிவாள இல்லாத குதிரையத்தான் பல போட்டு பிடிக்க பல பேருதான். அடையத சொல்லுறது எதை தள்ளுறது எவன் பிறந்து இரவெல்லுறது. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, கல்யாணம் நடந்த அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. என் கல்யாணம் நடந்த அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி. மனசாக்கி துணை போகலாச்சு. புலியெல்லாம் பசுத்தோலில் உழவுது தம்பி, புரியாத சனமெல்லாம் வணங்குது நம்பி. பல பெண்கள் மணவாழ்க்க பறிபோனது, பணக்கார சொல்லேதான் சபையேறுது. பல பெண்கள் மணவாழ்க்க பறிபோனது, பணக்கார சொல்லேதான் சபையேறுது. பணமில்ல முடியல சொல்ல முடியல கொட்டியதனால முடியல. தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி, என் கல்யாணம் நடந்த அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. என் கல்யாணம் நடந்த அவளோட, அது இல்லாட்டி நாலு கழுதையோட. ஏ தன்னே 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 தன்னே, ஏ தன்னே தன்னே தன்னே. கருப்பாயி கொஞ்சம் குடிக்க தண்ணி உண்டாமா? அப்பா
கும்பிடுறோம் சாமி. வணக்கம். அடி பலமா வளர்ந்துருச்சா தம்பி. கருவாயா மாட்டிக்கிட்டியப்பா, தப்பிக்க நினைச்ச ஷூட் பண்ணிருவேன். என்னையும் விட்ட வேண்டிதானே. சரி சரி வர சொல்லு. வாங்க வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுத்து வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன் எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம் அக்கிரமம். எது? நான் கட்ட வண்டிய பொண்ண நீ கட்டிக்கிட்டீங்க. ஜெயிலுன்னு பாக்க மாட்டேன், வாயிலே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அமாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா, எப்படிரா? அண்ணே ஏமாந்த விருப்பம் பாரு, காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். ரொம்ப சந்தோஷங்க சாமி. இனிப்பும் பணமும் எது கொடுக்கறீங்க? விடிஞ்சா கருவாயனுக்கு தூக்கு. இனிமே எனக்கு எதிரியே கிடையாதுடா. கிடாவட்டி சுத்துப்பட்டு கிராமம் பூரா விருந்து வைங்கடா.
கருவாயா, உன்னை பார்க்க காளியம்மான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காப்பா, கூடவே ஒரு பையனும் வந்திருக்காப்பா, அவங்கள நீ பார்க்க விரும்புறியா? பத்தி நான் கவலைப்படல, உன்னை விட்டுட்டு போறேன்னு தான் கவலையா இருக்கு. என்ன பத்தி ஏயா கவலைப்படுற? எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் அஞ்சுக்கு நாலு காலி, ஒருத்தனம் மட்டும் விட்டுட்டு போறேன்னு தான். Thank you.
கவலை எல்லாம் அஞ்சுக்கு நாலு காலி ஒருத்தனம் மட்டும் விட்டுட்டு போறேன்னுதான். கதகேடு கதகேடு கரிமேட்டு கருவாயங் கதகேடு கதகேடடி.